மத்திய வங்கியின் சர்ச்சைக்குரிய பிணைமுறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு இந்நாட்களில் விசாரணை நடத்தி வருகின்றது. அந்த வகையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உதவி இன்ஸ்பெக்டரான ஜசந்த ஜெயசிங்க நேற்றைய தினம் சாட்சியம் அளித்திருந்தார். அவரது சாட்சியில் ஸ்போபோசியோல் நிறுவனத்தின் உரிமையாளரான அர்ஜுன் அலோசியஸ் மேற்கொண்ட தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான தகவல்களை சாட்சியத்தில் அளித்திருந்தார். அந்த வகையில் இன்றைய தினம் அது தொடர்பான விடயங்களே பிரதான பத்திரிகையில் பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருந்தது. இது டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தகவலாகும். அதாவது அர்ஜுன் அலோசியஸ் கோப் குழுவில் இருக்கக்கூடிய சுஜீவ சேனசிங்க தற்போதைய ராஜாங்க அமைச்சர் அதே போன்று கோப் குழுவில் இருக்கும் ஒரு உறுப்பினர் அவருடன் 227 தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டிருக்கிறார். சுமார் கோப் குழுவில் இடம்பெற்ற பின்னர் அதாவது சுஜீவ சேனசிங்க கோப் குழுவுக்கு ஒரு மாற்று உறுப்பினராகவே வருகை தந்திருந்தார். அந்த வகையில் அவர் கோப் குழுவுக்குள் இடம்பெற்ற பின்னர் 63 தடவைகள் அர்ஜுன் அலோசியஸ் அவருடன் தொடர்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார். அதே போன்று அமைச்சரான ஹெக்டர் ஹப்புவாமி அவருடன் 9 தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார். கோப் குழுவுக்கு வந்த பின்னர் 23 அழைப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார். அதே போன்று எம்பி ராஜகருணா அவர்களுடன் 176 தடவைகள் கோப் குழுவுடன் தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார். அதே போன்று அமைச்சரவை பேச்சாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான தயாஸ்ரீ ஜெயசேகரவுடன் 2 தடவைகள் கோப் குழு என்ற வகையில் தொலைபேசி அழைப்புகளை அர்ஜுன் அலோசியஸ் ஏற்படுத்தியிருக்கிறார். இதனைத் தவிர அர்ஜுன் அலோசியஸ் மேற்கொண்ட வலைப்பின்னல் தொடர்பான தகவல் இது. இந்த வகையில் பார்ப்போமானால் அர்ஜுன் அலோசியஸ் இந்திக்க சமன்குமார் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான நிறுவனமாக கருதப்படும் ஊழியர் சேமலாப நிதியத்தின் உறுப்பினரான இவருடன் தொலைப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார். அதே போன்று பதுகேவா அமல் ஹிரோஷன் போன்ற அதிகாரிகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார். இதனைத் தவிர இவர்கள் அனைவருமே ஒரு குடும்ப உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அதாவது கடந்த அரசாங்கத்தில் குடும்ப ஆட்சி இடம்பெற்றது என கூறப்பட்டாலும் அதே போன்ற ஒரு நிலைமை தான் தற்போதும் காணப்படுகின்றது. அர்ஜுன் அலோசியஸ் இந்த குடும்ப உறுப்பினர்களுடன் தான் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பது உங்களால் காணக்கூடியதாக இருக்கும். இலங்கை மத்திய வங்கியின் உதயசீலனுடனும் அர்ஜுன் அலோசியஸ் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கிறார். அதே போன்று மறுபக்கம் இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்தின் அதிகாரியான தனுக்க லியனகேவுடனும் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கிறார். இவ்வாறு இவரது தொடர்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. இது தொடர்பான சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டு ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று அர்ஜுன் மகேந்திரனும் இவ்வாறான தொடர்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார். அது தொடர்பான சாட்சியங்களும் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இது தொடர்பான தகவல்களையும் எதிர்வரும் நாட்களில் கொண்டுவருவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நடைபெற்று வருகின்றது. எதிர்வரும் திங்கட்கிழமை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தனது பங்களிப்பை வழங்கி ஜனாதிபதி ஆணைக்குழுவை தெளிவுபடுத்துமாறு கோரப்பட்டுள்ளது. அதனையும் நாம் கொண்டு வருவ தயாராக இருக்கின்றோம். கோப் குழுவின் உறுப்பினர்கள் அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு முன்னர் அர்ஜுன் அலோசியஸுடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டமை தொடர்பில் நீங்கள் விசாரணைகளை முன்னெடுப்பீர்களா? விசேட குழு ஒன்றின் ஊடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுமா? அது தொடர்பில் நான் கவனம் செலுத்துகின்றேன். நன்றி. இது ஆணைக்குழுவில் முன்வைக்கப்பட்ட சாட்சி ஒன்று மாத்திரமே. அது தொடர்பில் எமக்கு தீர்வு வழங்க முடியாது. இது சேறுபூசும் நடவடிக்கை என தெளிவாக விளங்குகின்றது. கோப் குழுவின் விடயங்களை நாம் எந்த ஒரு வர்த்தகருடனோ எவருடனோ நாம் பேசுவதில்லை. விசாரணைகளை மேற்கொள்ளுங்கள். எனினும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கௌரவத்திற்கு களங்கம் ஏற்படும் வகையில் செயற்பட வேண்டாம். முறிகள் விடயத்தில் பிரச்சினை ஏதும் இடம்பெறவில்லை என எங்கும் நாம் குறிப்பிடவில்லை. கோப் குழுவில் உள்ள அனைவரும் இணைந்து அறிக்கையை தயாரித்து அதில் கையொப்பமிட்டு விசாரணைகளுக்காக அனுப்பியுள்ளோம். பொறுப்பு எமக்கு இருக்கிறது. நான் தூய்மையானவன் என்பதால் அர்ஜுன் அலோசியஸுடன் நாளை கூட என்னால் பேச முடியும். எவரேனும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கோப் குழுவில் அங்கம் வகித்த சந்தர்ப்பத்தில் உரையாடி இருந்தால் அது தவறு என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அனைத்து உறுப்பினர்களதும் தொலைபேசி உரையாடல்களின் குரல் பதிவுகளை ஆணைக்குழு முன்னிலையில் சமர்ப்பித்து தீர்வை காணுமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் கேட்டுக் கொள்கிறேன். அலோசியஸின் தாத்தாவும் எனது தந்தையும் நான் பிறப்பதற்கு முன்னர் இருந்தே சிறந்த நண்பர்கள். சிறுவயதிலிருந்தே அர்ஜுன் அலோசியஸை நான் நன்கு அறிவேன். அந்த நட்பு காரணமாக நாம் தொலைபேசியில் உரையாடிய போதிலும் கோப் குழுவின் விசாரணைகளின் போது அந்த நட்புறவு முக்கியம் அல்ல. நமது நட்புறவு காரணமாக கோப் குழுவின் பரிந்துரைகளை நாம் மாற்றவில்லை. கணக்காய்வு நாயகத்தின் அறிக்கைக்காமைய முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது கணக்காய்வாளர் நாயகத்திற்கு அதிகாரம் இல்லை, இவருக்கு இந்த விடயம் தெரியாது, தொழில்நுட்பம் தெரியாது என தற்போது பேசும் எத்தனை பேர் அப்போது கூறினார்கள். கணக்காய்வாளர் நாயகத்தை வாபஸ் பெறுமாறு கூறினர். அவ்வாறு கூறிய பலர் கோப் குழுவில் இந்த விடயம் தொடர்பில் நன்கு அறிந்தவர்கள் என காட்டிக்கொண்டு அர்ஜுன் அலோசியஸிடம் ஆலோசனை பெற்றுள்ளனர். சபாநாயகரே, அனைத்து தொலைபேசி உரையாடல்களையும்
என்சாட்டாக இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அப்போது அவர்களின் அனுபவம் மற்றும் என்ன பேசினார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அர்ஜுன் அலோசியஸ் என்பது நேரடியாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு நபர். அவ்வாறான ஒருவருடன் கலந்துரையாடியிருந்தால் அது பாரிய தவறாகும். எனினும் இவ்வாறான சூழ்ச்சிகள் காணப்பட்ட போதிலும் அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடிந்தமை தொடர்பில் கோப் குழு தலைவர் என்ற ரீதியில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவே உங்களை கோப் குழுவின் தலைவராக நியமித்தார். அவர் நல்லாட்சி அரசாங்கத்தின் பிரதமர். கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் கோப் குழுவின் தலைமைத்துவத்தை ஆளும் கட்சியில் உள்ளவர்களை வகித்தனர். எனினும் நல்லாட்சியில் நாம் எதிர்க்கட்சி உறுப்பினரை நியமித்துள்ளோம். எனது தாத்தாவின் நண்பர் தொடர்பில் எனக்கு தெரியாது. எனினும் சிலர் அதனை கூறினார்கள். தாத்தாவின் நண்பரை அறிந்த பேரப்பிள்ளைகள் உள்ளனர். எவருடனும் நட்புறவுடன் இருக்க முடியாது, பேச முடியாது என நான் கூறவில்லை. எனினும் எமக்கு கதவின் சத்தத்தையும் மேலத்தின் சத்தத்தையும் அறிந்து கொள்ள முடியும் அல்லவா? 2 மாதங்களில் 62 தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்துவதாயின் நாளாந்தம் பேசுவதன் ஊடாக அது நட்புறவை தாண்டிய ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கணவர் 300 தொலைபேசி அழைப்புகளையும் மனைவி 400 தொலைபேசி அழைப்புகளையும் ஏற்படுத்தும் போது அங்கு தகாத உறவு ஒன்று காணப்படும் அல்லவா? இந்த விடயம் வெளிக்கொணரப்பட்ட பின்னர் தம்மை நிரூபிக்க சிலர் பாராளுமன்றத்தில் முயற்சித்தனர். அது அவர்களின் உரிமை. எனினும் பாராளுமன்ற உரையின் ஊடாக மாத்திரம் அதனை சரி செய்ய முடியும் என நாம் எண்ணவில்லை. சர்ச்சைக்குரிய ஊழல் தொடர்பில் கோப் குழுவில் விசாரணை ஒன்று இடம்பெறுகின்ற போது அதன் உறுப்பினர்கள் அவ்வளவு தொலைபேசி அழைப்புகளை எடுக்கின்றார்கள் எனின் அது நட்புக்கு அப்பாற்பட்ட விடயம் என்பது தெளிவாகின்றது அல்லவா? பிரதமர் முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஆணைக்குழுவுக்கு செல்கிறார். இந்த நல்லாட்சி தொடர்பில் பேசுவதற்கு இந்த செய்தி போதுமானதாகும். அழைப்பு வந்தமையை மாத்திரம் வைத்து தீர்மானிக்க முடியாது. குரல் பதிவுகளை வெளிக்கொணருங்கள். தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தமைக்காக அதனை தலைப்புச் செய்தியாக்கி பாராளுமன்ற உறுப்பினர்களின் கௌரவத்துக்கு களங்கம் ஏற்படுத்த முற்படுவது தவறாகும். திருமதி மிலா கருணாநாயக்கவுக்கு அர்ஜுன் அலோசியஸ் 327 முறை அழைப்பு விடுத்துள்ளார். ரவி கருணாநாயக்க அந்த அளவு அழைப்பு விடுக்கவில்லை என நான் எண்ணுகின்றேன். ரவி கருணாநாயக்க மிலாவுடன் அந்த அளவு பேசவில்லை.